நியூட்ரான் வந்து எனக்கு இதை பற்றி தெரியாது. எனக்கு வந்து நான் யூடியூப் பார்க்கல, எதுவுமே தெரியாது. சரி, நான் பாலிடெக்னிக்கே, நானும் பீர் ஜமால்தீனும் ஃப்ரெண்டு தான், ரெண்டு பேருமே பாலிடெக்னிக் ஸ்டாப் பண்ணிட்டோம். சரி, அப்படியே டைம் என்டர்டெயின்மெண்ட்டாக வீட்டில் அப்படியே தான் இருந்தோம், சும்மா தான் இருந்தேன். என் சிஸ்டர் தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. என்ன பண்ணாங்க, நியூட்ரான் ஒரு இது இருக்குது, அது வந்து நீ படி அப்படின்னும் போது நான் வந்து சரி பார்க்கலாம் அப்படின்ட்டேன் ஃபஸ்ட்டு, எதுவும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு சொன்னார், நான் நியூட்ரானில் போய் படிக்க போகிறேன்னு. சரி, நியூட்ரான் ஏற்கனவே கேள்விப்பட்டேன், அக்கா சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வந்து என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் தான் யூடியூப் எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 வீடுங்க இருக்கும். ஆனால் பட்டு கடை ரெண்டே கடை தான், ஒரு கடை மூடி இருக்கும், ஒரு கடை மட்டும் தான் திறந்தே இருக்கும். சரி, நம்ம பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பீர் ஜமால்தீன்ட்ட சொன்னேன், எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண அப்படின்னா. அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணப்பில் வந்து நம்பர் தந்தப்பில் நான் கால் பண்ணி பேசினேன். அவங்கள்ட்ட பேசின உடனே ஓகே வந்து உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. உடனே மெசேஜ் வந்து கேட்ட உடனே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள், ஃபுல் டீட்டெயில் இருக்கும் அதில்ன்னாங்க. ஃபுல் டீட்டெயில் அந்த வீடியோ நான் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா நிறைய விஷயம் வந்து அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, எனக்கு இப்போ சரி அமௌண்ட் அதுக்கப்புறம் வந்து கேட்டேன். ஃபஸ்ட்டு 5,000 கேட்ட சொன்னாங்க, ப்ரீ புக்கிங் பண்ணிட்டோம். எனக்கு என்ன விஷயம்னா வந்து 25,000 ஒன் மந்த்து ஜாஸ்தி தான் நான் நினச்சேன், ரொம்ப ஜாஸ்தி. சரி, வீட்லேயும் ஏதாவது சொன்னாங்க ஒன் மந்த்துங்கிறது ரொம்ப ஜாஸ்தி தான் அப்படின்னாங்க. எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா 10,000 இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு போய் படிச்சுட்டு வந்தாப்புல, படிச்சுட்டு வந்தோன்னே அவருக்கு வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கலடா, ஒன்றும் தெரில, சர்வீஸ் போனால் தான் தெரியுன்றாங்கன்னுட்டாப்புல அப்படியா. ஏன்னா வந்து அவங்க சொல்லியே கொடுக்கல, இதான் வந்து போர்டு பச்சை கலரில் இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான் விஷயம்னாங்க. சரி அப்படியா, சரி நான் இந்த இடம் எப்படி இருக்குன்னு நான் வந்து பார்த்து தெரில. சரி, அடுத்து வந்தேன். நாங்கள் எனக்கு புக் பண்ண ஒரு 20 கிடச்சிருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நானும் என் ஃப்ரெண்டும் இங்கே வந்தோம். ஃபஸ்ட்டு டே வந்து எப்படி போச்சுன்னா இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. ஃபஸ்ட்டு டேவே ஜம்பர் கிம்பர்னா, எனக்கு ஜம்பர்னா என்னென்னே தெரியாது. ஃபஸ்ட்டு டே ஜம்பர்லாம் பார்த்துட்டு இதுதான் ஜம்பரா, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னென்னா ஒரு எப்படி ஒரு செல்லராக இருக்கணும், எப்படி பிஸ்னஸ்னா எப்படி இதான் பிஸ்னஸ்ஸு, வந்து எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும் ஒரு ஆளுக்கும், இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது இதான் பிஸ்னஸ்ன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் வந்து ரொம்ப எனக்கு வந்து இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து சாஃப்ட்வேர் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சாஃப்ட்வேர் வந்து சாஃப்ட்வேரில் வந்து எவ்வளோ ஹேங்கிங், என்னென்ன ப்ராப்ளம் வந்தால் என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சுது சாஃப்ட்வேரு. ரெண்டாவது விஷயம் வந்து காம்பனண்ட் எடுத்து மறுபடியும் வைக்கிறது, ஐசி எடுத்து எப்படி வைக்கணும், அது வராதுன்னு நினச்சேன் பரவாயில்ல, அதுவும் ஐசி எடுக்கிற வராதுன்னு நினச்சேன், ஆனால் வந்துருச்சு, கவர் ஆயிடுச்சு. அது எனக்கு ஃப்ரெஷர்னால எனக்கு ஓகே, ஒரு திருப்தி இருந்துச்சு. ஃப்ரெஷர் நம்ம வந்து புதுசாக வந்திருக்கோம், ஒரு டஃப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஒர்த் ஃபார் மணி, வேல்யூ, ரொம்ப வேல்யூவான விஷயம். நியூட்ரான் வந்து ஒரு அண்ணன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க எனக்கு, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் நான் வேலை பார்த்த கடைக்கு பக்கத்தில் ஒரு பாய் கடை வச்சிருக்காங்க, இங்கே படித்தவங்க தான் கடை வச்சிருக்காங்க. அங்கே கடை அவங்ககிட்ட கேட்டால் நல்லாயிருக்கும், நீ கொடுக்குற காசுக்கு அந்தளவு ஒர்த்து இருக்குடா அப்படின்னு சொன்னாங்க. வந்தேன், வீட்டில் சொன்னேன், பால் டிப்ளமோ போனேன், டிப்ளமோ பிடிக்கல எனக்கு, நிப்பாட்டிட்டேன். சரி, செல்லில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு, அதனால் நியூட்ரான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, வந்துட்டேன். ஹார்ட்வேரு சாஃப்ட்வேர் எப்படி போடுறது எல்லாம் கொஞ்சம் இன்னும் கற்றுக்கிட்டேன். எனக்கு பண்ண பண்ண தான் கொஞ்சம் நல்லா தெளிவாக பண்ண முடியும். ஆ, டைம் நிறையா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, நேரம் போகிறது தெரியாது. அதுவும் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த அண்ணன் சொல்லும்போது 9 வரை இருக்கும், பண்ணலன்னா விட மாட்டாங்க அதுன்னு சொன்னாங்க. இங்கே வந்தால் நல்லா ஜாலியாக, நேரம் போகிறதே தெரில, ஒரு ஜாலியாக, ஒரு நம்ம வீட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக. அதுலேயும் ஒரு பாடம் நடத்துனாங்க, அதனால் ஒன்றும் தெரில. ஆமாம், அவங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துட்டாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. முத நாள் வந்தேன், முத நாள் வந்தோடனே செஞ்சு பார்த்தோன்னு வரல, ஜம்பர் போட்டும் வரல, தப்பா எப்போ முடியெடுத்து வந்துட்டோமோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பண்ண பண்ண ஒரு எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. லைவ் ஃபோனும் கொடுத்தாங்க, அதுலேயும் பண்ணேன். அது பிரிக்கும் போது நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துச்சு, சரி நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. செஞ்சேன், நல்லா டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் சேர்ட்டை ஒன்று பிடிச்சிருந்துச்சி, யாருமே பண்ணாது நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அதான் வெயிட், எனக்கு ஒரு இது உண்டு, யாராலும் எங்கள் கடையில் நான் இப்போது எங்கள் ஊரில் காம்பிடிஷன் நிறைய கடை இருக்குது, ஒரு 30-40 கடை இருக்கும் அந்த ஒரு லைன்லேயே, அங்கே தான் எனக்கு கடை வைக்கணும் ஒரு பிளான் இருக்குது. யாராலையும் பண்ண முடியாது நம்ம பண்ணணும், அதான ஒரு இடத்துல வெயிட்டு. அதுக்காண்டி சார்ட்டு, அது எனக்கு அந்த ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.
இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாரையாலும் பண்ண முடியாது, நம்ம பண்ணணும். இல்லை, நான் ஆல்ரெடி மொபைல் சேல்ஸில் இருந்தேன். அதில் வந்து சர்வீஸ் வரும், ஆனால் சர்வீஸ் தெரியாது. அதனால் கை மாற்றி விட்டுக்கிட்டே இருக்கும். அவங்க நல்லா சம்பாதிச்சிட்ருப்பாங்க. அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு நல்லா இது வந்தது. அண்ணனும் சொன்னான், அவனும் என்ன சொந்தமாக பண்ணணும்டா அப்படின்னா, நானும் சர்ச் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ தான் ஒரு ரெண்டு இன்ஸ்டியூட் கால் பண்ணி கேட்டோம். அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஆனால் என்னென்னா, திரும்பி திரும்பி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னு கூட கேட்கல, சும்மா ஃபோன் அடித்து சர்வீஸ் இருக்கான்னு கேட்டதுக்கே திரும்பி திரும்பி ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் தான் சர்ச் பண்ணப்போ இது ரெண்டு யூடியூபர் வந்து சார் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க, சைபர் தமிழா அப்படின்னு. அவங்க நல்லா வியூஸ் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட பார்த்தப்ப நல்லா ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. சேர்ந்து சார்கிட்ட கால் பண்ணி கேட்டோம். அவங்க ஒரு ஆடியோ மட்டும் அனுப்பிச்சி விட்டாங்க. அதை கேட்டோன்னே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வந்துச்சு. அதில் தான் சார், அதை விட ஜாஸ்தியாக ஃபுல்ஃபில் ஆகுது சார். ஒரு மொபைலில் என்னென்ன இருக்கும், அதை அப்படி எப்படி ஃபால்ட் வந்தால் அதை எப்படி எப்படி ஆரம்பிக்கணும், அந்த எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி சரி பண்ணணும், அதெல்லாம் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாரு. நான் இதை வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். ஃபீஸ் அட்வான்ஸ் ஃபஸ்ட்டு பே பண்ணிட்டேன் எனக்கு. ஸோ பயம் இல்லை, ஏன்னா நம்ம ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு எப்படி சொல்கிறது, ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஸோ ஃபீஸ் பே பண்ணேன், கிளாஸ் வந்து அட்டன் பண்ண சொன்னாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணேன். இங்கே எனக்கு பிடிச்சதுன்னா ஸ்கீமேட்டிக், ஏன்னா அது வெளியில் கொஞ்சம் ரீட் பண்ணுறது கஷ்டம், நிறைய பேருக்கு கடையில் வச்சுருக்கவங்களுக்கே தெரியாது. ஸோ ஸ்கீமேட்டிக் வந்து இங்கே ஈஸியாக எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்லி கொடுத்தாங்க. நான் ஒரு கடையில் வேலை செஞ்சேன், 6 மந்த் தான் ஒர்க் பண்ணேன். அங்கேருந்து நான் ரிலீவ் ஆகிட்டேன். ஸோ அங்கே சாஃப்ட்வேர் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வந்த பிறகு ஹார்ட்வேர் என்னென்னு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். காரணம்னால ப்ரோ, நான் நிறைய வெப்பில் சர்ச் பண்ணதில் இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தது. நெகட்டிவ் நிறைய இருக்கும். ஸோ நான் பாசிட்டிவ் மட்டும் அந்த இடத்துல பார்த்தேன். சரி, வந்து ஜாயின் பண்ணேன். ஹார்ட்வேர் ரிலேட்டடாக கம்ப்ளீட்டாக இங்கே கவர் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஸோ இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேதர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து லேர்னிங் கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸை நான் கேதர் பண்ணிக்கணும், அவ்வளோதான். கான்ஃபிடென்ட்ன்றது நம்ம 100% வச்சால் தான் ஒரு 80% எதுவும் எடுக்க முடியும். ஸோ 100% நான் வச்சுருக்கேன், எந்த அளவுக்கு வந்தாலும் இல்லை. நான் வந்து பிரதர் சொன்னாங்க தான் நான் இங்கே வந்தேன். இது மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குது இங்கே போ அப்படின்னாங்க. இது மாதிரி ஃபோன் சம்மந்தமாக கிளாஸ் கற்றுக்க, சர்வீஸ் கற்றுக்கன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தேன். வந்ததும் அவங்க நம்பர் கொடுத்தாங்க. நம்பர் கொடுத்து நான் ரூமுக்கு போயிட்டேன். அப்புறம் வந்தோன்னே கேட்டேன், எங்கே கிளாஸ் நடக்கும் என்னான்னு கேட்டப்போ இது மாதிரி நேம் சொன்னாங்க, நியூட்ரான். இங்கே வந்து தான் எனக்கு நியூட்ரான்கிற பேரே தெரியும். ஸோ வந்துட்டு இங்கே வந்தோன்னே தான் வந்துட்டு பார்த்தேன், நியூட்ரான் சொல்லி போர்டு பெருசாக போட்டுருந்துச்சு. அப்போ தான் எனக்கே தெரியும் நியூட்ரான் போர்டு. நான் எல்லாத்துலேயும் கேட்டேன், எல்லாமே யூடியூப்பை பார்த்து வந்தேன். இது மாதிரி கண்டினியூஸாக ட்ரை பண்ணிக்கிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தான்னு சொன்னாங்க. இல்லை, எனக்கு புதுசு தான். நான் எப்படி வந்தேன்னா, 10 பதினொன்று அத்தோட நானுங்கிறதுல தான் நான் வந்தேன். அது சொல்லுவாங்களே, எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத சந்திப்பு வந்து ஒரு க்ளோஸ்டு இதை கொடுக்குங்கிற அந்த மாதிரி தான் நான் வந்தேன். எனக்கு வந்து வந்ததும் எனக்கு பிடிச்சிருக்கு. கடை வச்சுருக்கோம், சேல்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, சர்வீஸ் இல்லை. சர்வீஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் யார் நல்லா சொல்லி கொடுப்பாங்கன்னு நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு நியூட்ரான் தெரிஞ்சுது. சரி, உடனே நல்லா முடிவு பண்ணிட்டு அப்புறம் நான் நியூட்ரலில் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணேன். பண்ணிவிட்டு உடனே ஒரு 2 மந்த்ஸ் நான் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே சர்வீஸ்லாம் ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் நல்லா கற்றுக்கிட்டேன். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது வந்து, ஒரு மொபைலில் இவ்வளோ ஆணம் இருக்குமா அப்படின்னு நான் யோசித்தது கிடையாது. அப்படி இவ்வளோ ஆணம் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சதுக்கப்புறம் அது கொஞ்சம் எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. எப்போவுமே நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணுன்னு நினைப்பேன், அதனால தான் நியூட்ரான் சூஸ் பண்ணேன். கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சுது, கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவும் இருந்துச்சு. ஒரு ப்ராக்ரெசிவான பிளேஸ் தான் நியூட்ரான். அப்படி வந்து லாக்டவுனில் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு யூடியூப்பில் சாரோட வீடியோ பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது சரி, நம்மளுக்கு இதுதான் லைனு அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்து நான் இங்கே நியூட்ரானுக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோனில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம். லேட்டஸ்ட்டாக 1 மாதத்துக்கு எத்தனை ஃபோன் வருது, அதோடய மாடலு என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்து அனலைஸ் பண்ணுவேன் கூகுளில். சரி, பிஸ்னஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யூடியூப்லேயும் கூகுள்லேயும் சர்ச் பண்ணும்போது எனக்கு நியூட்ரானுடைய வீடியோ வந்துச்சு. அப்படி வரும்போது சாருடைய பாசிட்டிவான டாக்கிங் வந்து நான் கேட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் வரல, நான் பார்த்தது 3 வேரியண்ட்டாக வந்து பார்த்தேன். 3 டிஃப்ரெண்ட் சேனலில் வந்து யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தாங்க. இங்கே போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து பாசிட்டிவ் திங்கிங்லேயே நான் வந்தேன்.
வந்து சேர்ந்தேன். கம்ப்ளீட்டாக வந்துட்டு எல்லா நாலேஜையும் நான் ஏற்றுக்கிட்டேன். எனக்கு என்ன வேணுமோ அது நியூட்ரலில் கிடச்சிது.